வந்து ஒரு சிம்பிள் நெக்கு வந்து டிசைன் பார்க்கலாம். நான் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் தச்சு திருப்பி வச்சுருக்கேன். நிறைய கட்டிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். இப்போ நான் நிறைய டிசைன் தைக்கிறது வந்து போடுறதில்ல. இன்றைக்கி வந்து இப்போ அதை எப்படி சிம்பிளாக வந்து இதே கிளாத்லேயே வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து ரவுண்ட் நெக் வந்து தச்சு திருப்பி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து டிசைன் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 இன்ச் அகலத்துக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த டிசைன் பண்ணுறதுக்கு இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். ஒரே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி வரும் பீஸ் வந்து. அப்போ டிசைனும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கழுத்தை சுற்றி வைக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய தேவைப்படும். நான் ப்ளவுஸ்க்கு இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு மீதி வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அகலம் எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு வந்து 3 இன்ச் அகலத்துக்கு வந்து இதையும் எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 3 இன்ச் கட் பண்ணிங்கன்னா அந்த பீஸை போட்டே கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை நமக்கு மடிக்கும் போது ரெண்டும் வந்து ஈவனாக வரணும். ஒரே மாதிரி இந்த மாதிரி வந்தால் தான் அது கரெக்டாக வரும். கரெக்டாக அதை போட்டு மடிச்சுக்கிறோங்க. அப்படி இல்லையா மொத்தமாக வந்து மடிச்சுக்கிறோங்க. எத்தனை பீஸ் வருதோ அதை வந்து கணக்கு பண்ணி வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க. 4 பீஸாக மடிச்சுக்கிறோங்க. கூட இந்த பக்கத்தில் வந்து வெட்டாமல் விட்டுருங்க. நாலாக மடிச்சுக்கிட்டு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரெண்டு பீஸாக அதை மடிச்சுக்கிறோங்க. நிறைய பீஸ் தேவைப்பட்டதுன்னா கரெக்டாக இந்த மாதிரி வந்து அளவு வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து ரெண்டு பீஸ் வந்துடும் உங்களுக்கு. எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனையே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி மடிக்கிறதுல வரல அப்படின்னா அதை எடுத்துடணும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள் பக்கத்தை வந்து கரெக்டாக மடிச்சுருங்க. இந்த இது கரெக்டாக மடிச்சுட்டு ரெண்டாவது மடிப்பு ஒரு மடிப்பு மடிச்சுருங்க. அதே மடித்து எல்லாத்தையும் அதே மாதிரி தச்சிடலாம். ஒரே மாதிரி வர்ற மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி தச்சுருங்க. கரெக்டாக மாறிடாமல் அடிச்சிருங்க. அதில் வந்து டிசைன் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து டிசைன் வந்து தைக்கிறப்ப வந்து ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் ஓட்ட முடியும். டிசைன் வந்து வீடியோ எடுக்கவும் ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்காண்டி தான் போடுறது இல்லை. கட்டிங் தான் முக்கியமான தேவையே நமக்கு. அதனால கட்டிங் வீடியோ நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். போடுற கட்டிங் வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்குறீங்க, எப்படி கட் பண்ணுறது எப்படி தைக்கிறது எல்லாமே வந்து கரெக்ட் நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறேன் அவங்க உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு. இந்த அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. ஒரே மாதிரி
ஏன்னா ரவுண்டு சுற்றி வர்றதுனால நமக்கு வந்து ஜாஸ்தி வரும். ஒரு பக்கம்னா வந்து கம்மியாக அடிச்சுக்கலாம், இது வந்து ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக வரும், அதனால கண்டிப்பாக நிறைய தேவைப்படும். இப்போ நம்ம அடிச்சிருக்க வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே இந்த சைடு வந்து கட் பண்ணிடுங்க. இந்த லென்த்தாக இருக்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இது நான் உங்களுக்கு அந்த ஷேப்பு வந்து வச்சு காமிக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதாக பீஸ் வந்து நம்ம 2 இன்ச்சுக்குள்ள எடுத்துருந்தோம்னா நிறைய வைக்கிற மாதிரி வரும். இது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு வந்து கிளாத் எடுத்தோம்னா ஒரு இப்போ நான் 10 வைக்கிற இடத்துல ஒரு 8 வைக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து குறையும் நமக்கு, அதனால கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறோங்க. இப்போ எல்லாத்துக்கும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்குக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அளவு வச்சு வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்புக்கு வந்து அளவு வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கிறங்க. நம்ம ஓரத்தில் வந்து ஒன்றும் வைக்க போகிறதில்ல, அதனால வந்து இந்த அளவுக்கு வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து ஒரே மாதிரி வரைஞ்சிக்கிட்டு வந்துடுங்க. லேஸ் தான் வைக்க போகிறேன் இதில் வந்து நான். இது அப்படியே வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே அளவு வந்துடும். இது அப்படியே கரெக்டாக சென்ட்ரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டுங்க. அது கரெக்டாக அளவு வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதே அளவுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சுட்டு வச்சு தச்சிடலாம். உங்களுக்கு எந்த எவ்வளோ அகலத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு அப்படியே வச்சு தச்சுக்கிட்டு வந்துருங்க. சும்மா நெருக்க வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து வேலையை முடிஞ்சிடும். ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து விட்டுருங்க, ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர்னு ஜாயின் பண்ணலை அதனால். கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து கேப் விட்டுருங்க. 2 இதுக்கும் வந்து கேப் விட்டுட்டு அந்த மாதிரி வச்சிங்கன்னா அளவும் கரெக்டாக இருக்கும், வந்து சீக்கிரமும் வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2 தான் அளவு மட்டும் அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம ஒரே மாதிரி கிளாத்தில் தான் வைக்கிறோம். அதை அப்படியே வைக்கும்போதே ரவுண்டாக வந்து திருப்பிடுங்க. கரெக்டாக
கரெக்டாக பீஸ் மாத்திரம் ஒரே மாதிரி இருக்கிறதா பார்த்து வச்சுருங்க. அந்த கேப் வந்து ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரியே வச்சுருங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு இன்ச்சு வந்து அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைங்க. நமக்கு ஷோல்டருக்கு வந்து ஜாயின் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு இப்போ இதுக்கு கூட வந்து நம்ம சின்ன சின்னதாக இப்போ அந்த சாரீ கலரில் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாரி கலரில் வைக்கல, நான் இப்போ இதே கிளாத்தில் அப்படியே கரெக்டாக மேலே வச்சு தைச்சிட்டு வரப்போகிறேன் இந்த கேப்பில். அப்போ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஒன்று வந்து ரெண்டு வந்து கீழேயும் ஒன்று வந்து மேலேயும் இருக்க மாதிரி இருக்கும். ஊசியில் வச்சு தைக்கும் போது உங்களுக்கு வந்து வித்தியாசம் ஒன்றும் தெரியாது, ஏன்னா இந்த கேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்கு. கரெக்டாக அளவு மாத்திரம் பார்த்துக்கிறோங்க ஒரே மாதிரி. ரெண்டு அளவும் ஒரே மாதிரி வருதானே. இந்த திருப்புறதுக்கு மாத்திரம் கரெக்டாக கொஞ்சம் சென்று பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம மேலே வைக்கிறதுனால கீழே உள்ள பிசுறு வந்து மேலே உள்ள டிசைன் வந்து மறைச்சிரும். அதனால ஒரு லேயர் வந்து நமக்கு டிசைன் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப பிசுறு வந்து வெளியில் தெரியாது. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வைக்கிறது. நம்ம இந்த வைக்கிறதுலே வந்து அந்த பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற அளவு வந்து கரெக்டாக வந்துருக்குது லேயர், அந்த டிசைன் வந்து ஒன்று கூட எக்ஸ்ட்ரா இல்லாமல். இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கேப்பில் கரெக்டாக அது அதில் நமக்கு வந்து ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வர்றதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை ஃபுல்லாக அப்படியே கரைச்சி விட்ருங்க ப்ளவுஸில் பட்டுறாமல். கரெக்டாக நல்லா வந்து கத்திரியில் எடுத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ப்ளவுஸில் வந்து பட்டுறக்கூடாது கீழே உள்ளதில் வந்து. ரெண்டுதும் எவ்வளோ தள்ளி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணுங்கள் போதும். இப்போ இதில் அப்படியே அந்த ஒரு லேயர் வந்து இதில் வச்சிடலாம். இப்போ சுற்றி எல்லாம் வச்சாச்சு. கரெக்டாக ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் வந்து கீழே அந்த சென்டரில் வந்து வச்சுருக்கிறதுனால நம்ம கரெக்டாக பீட்ஸ் வச்சு தைக்கும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து சாரீ கலர் வந்து இது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருந்தது, அதனால நான் வந்து வைக்கலை, இதே கிளாத் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் சாரீ கிளாத்தில் வைக்கிறதுனாலுமே ஒரு டிசைன் மேலே இந்த மாதிரி இந்த சென்டரில் வந்து வேறு கலரும் வைக்கிறதுனா வைக்கலாம். இப்போ நம்ம வந்து கோல்டு கலர் வந்து இதில் வந்து ஒரு லேயர் வச்சுருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க அந்த பிசுறு வந்து. நான் ஒரு லேயர் தான் வைக்க போகிறேன். நீங்கள் பட்டையாக இருந்து வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. சன்னமான கோல்டு கலர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிசுறு வெளியில் தெரியும், அதனால் அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. தைக்கும்போது பிசுறு வந்து வெளியில் தெரிஞ்சிடாமல் கரெக்டாக அந்த இதுலேயே வச்சு தைச்சிக்கிட்டு வந்துடுங்க. கரெக்டாக அந்த தையல்லே அந்த பிசுறுலேயே கரெக்டாக வச்சு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் தெரியாது. கொஞ்சம் பொறுமையாக அடிங்க, லூஸ் கொடுத்து. அதுக்குத்தான் அளவு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரே அளவுக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம். தச்சுட்டும் வந்து ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி விட்டிங்கன்னா
உங்களுக்கு இந்த பிசுறு வந்து அந்த கேப்பில் வெளியில் தெரியாது. அது கண்டி தான் வந்து அளவு வந்து கால் இஞ்சி அளவுனா தையல் போடுறது கால் இஞ்சி அளவுக்கே வந்து தைங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஒட்டில் வந்து ஒரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக இது தைச்சதுக்கப்புறம் தான் இந்த ஷோல்டர் வந்து தூக்காமல் இருக்கும். நான் இப்போ அதில் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பீட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மற்ற கலர் வச்சோம்னாலும் கசகசன்னு தெரியும், ஒரே கலரில் வச்சதுனால அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அதில் ஒவ்வொரு பீட்ஸ் மாத்திரம் வச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம எடுத்ததுக்கு வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து ரெண்டு நூலாக போட்டு நாலாக கோர்த்துக்கிறோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து வீணாயிடாது அந்து போயிடாது. அதனால் கரெக்டாக அந்த சென்டரில் குத்தாமல் கரெக்டாக அந்த முனையில் குத்திக்கிறோங்க. நீங்கள் அப்படியே கூட ஃபுல்லாக நெட்டாகவே தைச்சிக்கிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கட் பண்ணணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் தள்ளி குத்திட்டு கரெக்டாக அந்த முனையிலே குத்திடுங்க. அப்போ தான் வந்து பீட்ஸ் வந்து சென்டர் நிற்கும். இதாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி. இன்னொரு குத்து குத்துறதுனா கூட நீங்கள் குத்திட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு துவைச்சா கூட அந்த ப்ளவுஸில் வந்து போக மாட்டாது. அந்த கேப்பில் கரெக்டாக அப்படியே குத்தி எடுத்துருங்க. பின்னாடி வந்து முடிச்சு போடணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா ரெண்டு இது பண்ணியிருக்கிறதுனால. நீங்கள் இதை அத்துட்டு வேறு ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரே மாதிரி நேரம் வந்து போடுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து இப்போ அப்படியே அதே இழுக்கிறதுனால ஃபுல்லாக வரிசையாக அதே மாதிரி குத்தி எடுத்துகிட்டு வரதாலும் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா நம்ம நாலு நூலாக போட்டிருக்கோம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு இது பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அதே மாதிரி எல்லாத்துலேயும் குத்தி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பீட்ஸ் வச்சா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து படிமானமாக வேற வரும் பார்க்குறது. தாராளமாக ரெண்டு குத்து வந்து குத்திடுங்க. அப்போ வந்து முடிச்சு போட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கடைசியில் நூல் வந்து நிறைய கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் அது எப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டு வர்றதில் இன்னொரு குத்து அதில் வந்து குத்திடுங்க. கரெக்டாக அந்த இதுலேயே கேப்லேயே இன்னொரு குத்து உள்ளே குத்திட்டு கடைசியில் வந்து நம்ம முடிச்சுட்டு இப்போ அவ்வளோதான். அந்த முடிச்ச வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். இப்போ ஓயாமல் கட் பண்ணி எடுக்கிறத விட உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது ஈஸியாக இருக்கும். கடைசியில் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம், வேலையும் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டு குத்து குத்தி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அந்த பீட்ஸ் வந்து. அதனால் அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணி கொடுங்க. நம்ம வந்து கடைசியில் வந்து அந்த இப்போ இந்த கேப்பில் இருக்கிறதப்புறம் கடைசியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேலையை முடிச்சுட்டு. இப்போ நான் அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதை கட் பண்ணாமல் கொடுத்துடாதீங்க. கட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா தான் வந்து அவங்க அயன் பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணும்போது இந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே மாட்டிடும். அதனால் அதை கடைசியில் முழுசாக எல்லாத்தையும் தைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அதை தைச்சோன்னே எவ்வளோ அழகாக படிமானமாக வந்து நின்றுச்சு ஒட்டிருச்சு பாருங்கள் ப்ளவுஸோடு சேர்த்து. அதனால தான் நம்ம அந்த பீட்ஸ் வைக்கிறது. இப்போ நான் எல்லாத்துக்கும் வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஃபுல்லாக நான் வச்சிடுறேன்.
இப்போ ஃபுல்லாக அந்த பீட்ஸ் ஃபுல்லாக நான் எல்லாமே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதே கலரில் இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து. இது வந்து சாரியோட ப்ளவுஸும் வந்து ஒரே கலர் தான் இருந்தது. சாரியில் மைல்டாக தான் வந்து இந்த கோல்டு மாதிரி இருந்தது, அதனால தான் நான் அது வைக்கல தெரியாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கலரில் வச்சிங்கன்னு சொன்னால். நல்ல வித்தியாசமாக கலரு ரெண்டும் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்தால் அது அந்த மாதிரி தாராளமாக வைக்கலாம். இதே மாதிரிங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தொடர்ந்து போகிற வீடியோக்குள்ளே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.